அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து திடீர்னு வந்து ரிசல்ட் வந்து வெளியாக போகுது அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்கு இந்த ரிசல்ட் வந்து வெளியாக போகுது, ஸோ யாருக்கெல்லாம் இதில் வந்து வெளியிட்டு போகிறாங்க, ஸோ யாருக்கு வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க, ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எது மூலமாக வந்து வெளியாகும், நான் வந்த உடனே எப்படி தெரிஞ்சுக்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சில மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட்டை வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து குடியுறவுத்துறை அமைச்சர் வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்குள்ளே 38 மாவட்டத்துக்கு லிங்க் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து எந்த மாவட்டம் அந்த மாவட்டத்தை கிளிக் பண்ணால் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வெப்சைட் பேஜுக்கு வந்து போயிடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் வந்து காமிச்சிட்டே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக வந்து PDF வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பதிவு என்ன, ஸோ உங்களுடைய நேமு எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து வெளியாகும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மாவட்ட வரியாக தான் வந்து வெளியாகும் அப்படின்னு தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த SMS மூலமாக மெயில் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியாகாது அப்படின்னு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்களே அவங்களுக்கு வந்து குறுஞ்செய்திகள் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லாம் ரிசல்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து யாருக்கு வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்கும் அப்படின்னு வந்து தகவல் வந்து வெளியாகிருக்கு. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.